வணக்கம் உறவுகளை இணைந்திருக்கின்றோம். பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் புரட்டாதி மாதம் ஐந்தாம் தேதியாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பத்திரிகைகள் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். முக்கியமாக நேற்று தினம் நாட்டிலே மீளவும் ஒரு கொரோனா தொற்று அபாயம் அல்லது அச்சம் ஒன்று மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கம்பகா மாவட்டத்தில் இந்த தொற்று தொடர்பாக ஒரு பெண்ணொருவர் இனங்காணப்பட்டதை அடுத்து அங்கு பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் இந்த தொற்று தொடர்பான அச்சநிலை மீண்டும் நாட்டுக்குள் நிகழ அல்லது ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே பார்க்கலாம், பத்திரிகைகள் பலவும் அந்த விடயங்களைத்தான் என்று பேசியிருக்கின்றன. இலங்கையில் மீண்டும் கொரோனா என்று வலமுறை பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்திகளை தந்திருக்கிறது. அதேவேளை ஈழநாட்டை பொறுத்தவரையில் மீண்டும் கொரோனா கம்பகாவில் இருவருக்கு சமூக தொற்றாக பரவல், 1000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர் என்ற விடயத்தை இன்று ஈழநாடு தந்திருக்கின்றது. அதேவேளை உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் தொற்றாளர்கள் அதிகரித்தால் நாடு முடங்கும், மக்களே மிகவும் அவதானம், இராணுவ தளபதி எச்சரிக்கின்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா தடுப்பு செயலணியினுடைய தலைவராகவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவே கடமையாற்றி வருகின்றார். இதன் பின்னணியில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை இங்கே உதயன் பத்திரிகை இதனுடைய முதன்மைச்சர்களாக பிரசுரித்திருக்கின்றது. அத்தோடு நாங்கள் இங்கே பார்க்கலாம், தினக்குரல் பத்திரிகை செல்கின்ற பொழுது தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மைச்செய்தியாக திடீரென பரவும் சமூக தொற்று, இலங்கையில் கொரோனா இரண்டாவது அலையா, கம்பகாவில் இரு போலீஸ் பிரிவில் ஊரடங்கு, அதே போன்று முற்றுகையை தவிர முற்றுகையிட்டு தீவிர பாதுகாப்பு அதிகரிப்பு என்றவாறாக கம்பகா மாவட்டத்தில் எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது, இந்த தொற்று தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் இன்று பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக நாங்கள் இங்கே பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது, அதாவது நாட்டிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கொரோனா தொற்று தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே பல விடயங்களையும் இணைத்திருக்கிறார்கள். மக்கள் மீளவும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கை கொள்ள வேண்டும். ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் கூட நேற்றைய தினம் இந்த அறிவிப்பினை விடுத்திருந்தார். அதாவது மக்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுகாதார நடைமுறைகளை தெளிவான முறையிலும், அதே போன்று மக்கள் அவற்றை இறுக்கமாகவும் மீளவும் அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்றவாறாக நேற்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரும் கோரிக்கையினை விடுத்திருந்தார். இந்த பின்னணிகள் எவ்வாறானதாக இருக்கின்ற பொழுது கம்பகாவில் இனங்காணப்பட்ட அந்த கொரோனா தொற்றாளிக்கு எவ்வாறு கொரோனா தொற்றியது என்ற ஒரு விடயம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இராணுவ தளபதி கூட நேற்று தினம் ஊடக சந்திப்புடன் பொழுது அவருக்கு எவ்வாறாக கொரோனா தொற்றியது என்ற விடயத்தை இன்னும் தாங்கள் கண்டறிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த கொரோனா தொற்று தொடர்பான விடயங்கள் இவ்வாறானதாக இருக்கிறது. ஒரு சமூக தொற்றாக இது பரவி இருக்கிறதா அல்லது என்ன வகையில் இது பரவியது என்பது தொடர்பாக இனி வருகிற நாட்களில் அல்லது இன்றைய தினம் அவை தொடர்பான விரிவான அறிக்கையினை சுகாதார தரப்பினர் வழங்குவார்கள். அத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த கொரோனா தொற்று தொடர்பான விடயங்களில் பார்க்கின்ற பொழுது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியிலும் அண்மையில் 9 பேர் இந்திய மீனவர்களுடன் தொடர்பினை பேணினார்கள் என்ற அடிப்படைகளில் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களோடு தொடர்பினை நெருக்கமாக பழகிய குற்றச்சாட்டில் 81 பேர் வீடுகளில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளும் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த பிசிஆர் பரிசோதனைகளுக்கான முடிவுகள் இன்னமும் வெளிவரவில்லை. ஆகவே இந்த அச்சநிலை தொடர்பாக மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம்தான் இவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது எங்களுடைய நிகழ்ச்சியினூடாகவும் நாங்களும் வலியுறுத்திக் கொள்கின்றோம். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேதஞ்சன் அவர்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்வாக்கிக் கொண்டு பத்திரிகைகளுடைய செய்திகளுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் கீர்த்தி. நேர்களே காலை வணக்கம். அதன் அடிப்படையில் முதலில் நாங்கள் இங்கே பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களை பார்க்கின்ற வகையிலே ஈழநாட்டினுடைய முதன்மைச்சர்களை பார்க்கலாம். மீண்டும் கொரோனா கம்பகாவில் இருவருக்கு சமூக தொற்றாக பரவல், 1000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே அமைந்திருக்கிறது. நாட்டில் கொரோனா தொற்று மீண்டும் சமூக தொற்றாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் கம்பகா மாவட்டத்தின் திவிலப்புட்டியில் பெண் ஒருவருக்கும் அவரின் மகளுக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 11வது பக்கத்திலிருந்து நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கலாம் விரிவாக. 11வது பக்கம் நோக்கி அந்த விடயங்களை தந்திருக்கிறது இங்கு ஈழநாடு. அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த பெண் வசித்து அதேவேளை பணியாற்றிய மினுவாங்குட பிரதேசங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அங்கு பணியாற்றிய 400க்கும் மேற்பட்டவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பெண்ணுடன் பேருந்தில் பயணித்த 40 பேர், அந்த பெண் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட கம்பகா மருத்துவமனையில் 15 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக நடத்தினுடைய முதலமைச்சர்களை தருகிறது. நீங்களும் அந்த விடயங்களை திரையிலும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருவிழப்புட்டியில் மேலதிகமாக 200 பேரும், மினுவாங்குடையில் 250 பேரும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை கம்பகாவிலிருந்து ஜாழ்ப்பாணம்
புங்குடி தீவு வந்த ஆடை தொழிற்சாலையின் ஊழியர்களால் 20 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை ஜாழ்ப்பாணம் வடமராட்சியில் நேற்று முன்தினம் 81 மீனவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகினர். 9 பேர் தனிமைப்படுத்தல் முகாம்களிலே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிசிஆர் பரிசோதனை தொடர்பான முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அந்த விடயங்கள் இன்னும் வெளிவரவில்லை. இதேவேளை நாங்கள் பார்க்கலாம், புங்குடி தீவிலே சுயதனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தொடர்பான விடயத்தை இங்கே தெளிவான முறையில் தந்திருக்கிறது வெளிநாடு. அவை தொடர்பாக பார்க்கலாம். கம்பகாவிலிருந்து ஜாழ்ப்பாணம் வந்த இரு பெண்களால் புங்குடி தீவில் 20 பேர் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். புங்குடி தீவு 12 வட்டாரம் பகுதியில் வசிக்கும் பெண்கள் இருவர் மினுபாங்கோடையில் இருந்து கடந்த வாரம் ஒருவரும் நேற்று முன்தினம் ஒருவரும் புங்குடி தீவில் உள்ள தமது வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். மினுபாங்கோடை இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே பணியாற்றுகின்ற 2 பெண்கள் தங்களுடைய விடுமுறை நாட்களிலாக இருக்கலாம், அவர்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் பணியாற்றும் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கம்பகாவில் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கொரோனா தொற்றாளி குறித்த, அதாவது புங்குடி தீவை சேர்ந்த இந்த 2 பெண்களும் செய்கின்ற அந்த ஆடை தொழிற்சாலையிலே வேலை பார்ப்பவராக இருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் அந்த தொழிற்சாலையில் பணியாற்றுகின்றவர்கள் மிளவும் அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 400 பேர் அடையாளம் படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த 2 பெண்களும், அதாவது புங்குடி தீவை சேர்ந்த 2 பெண்களும் நேற்று சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். அத்தோடு அவர்களுடன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கி பழகியவர்களும் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை அவர்கள் இருவரும் பயணித்த பேருந்துகளை அடையாளம் காணும் பணிகளும் தொடர்கின்றது. இதனிடையே ஊர் திரும்பிய பெண்களின் வீட்டு சூழலில் இராணுவத்தினர், போலீசார் மற்றும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் பிரசன்னமாகியுள்ளதுடன் தீவிர விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அந்த பகுதி அபாய பகுதியாக அறிவிக்கப்படக்கூடும் என்றும், மக்களை சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுமாறும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக வேலனை சுகாதார அதிகாரி இந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருந்தார். அவை தொடர்பாகவே இங்கு இளநாடும் தந்திருக்கின்றது. இதேவேளை ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த எழுவர் தனிமைப்படுத்தல் என்ற விடயத்தை பார்க்கலாம், அதுவும் வெளிநாட்டிலே காணப்படுகிறது. கம்பகாம் இனிவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த 7 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று நேற்று இனம் காணப்பட்டது. அதையடுத்து அங்கு பணியாற்றும் 400 பேர் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இதில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த 7 பேரும் அடங்குவர் என்று வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், புங்குடி தீவிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் குறித்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று கம்பகாவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற 400 பேரில் 7 பேர் ஜாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதாகவும் இங்கு வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் குறிப்பிட்ட செய்தியினை சுட்டிக்காட்டி ஈழநாடு அந்த விடயங்களை சேர்ந்திருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே உதயன் பத்திரிகை பக்கம் செல்லலாம். இந்த கொரோனா செய்திகள் தொடர்பாகவே அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, தொற்றாளர்கள் அதிகரித்தால் நாடு முடங்கும், மக்களே மிகவும் அவதானம், இராணுவ தளபதி எச்சரிக்கின்ற விடயங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. சமூகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகரித்தால் நாடு முழுவதும் மீண்டும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும். எனவே நாட்டு மக்கள் கொரோனா தடுப்புக்கான சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய முறையில் பின்பற்றி மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தியிருக்கின்றார் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா. அதன் அடிப்படையில் அந்த விடயங்கள் இங்கே 18வது பக்கம் நோக்கி செல்கிறது. 18வது பக்கத்திலிருந்து நாங்கள் அதனுடைய மேலதிக விடயங்களை பார்க்கலாம். ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ராணுவ தளபதி இலங்கையினுடைய கொரோனா தடுப்பு செயலணியினுடைய தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார். அதனடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்தை பார்க்கலாம். குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருடைய 16 வயது மகளும் நேற்று மாலை தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது அனைவரையும் பீதியடைய வைத்துள்ளது. எனினும் மக்கள் பீதியடையாமல் கொரோனா தடுப்புக்கான சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய முறையில் பின்பற்றி மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பெண் மினுமாங்குடை பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியை புரிந்தமையினால் ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டுகிறது. ஏற்கனவே வந்த விடயத்தை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அங்கு அவருடன் தொடர்புகளை பேணிய 400 பேரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தொற்றாளர்கள் அதிகரித்தால் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும். அந்த பெண்ணுடன் தொடர்பை பேணிய பணியாளர்கள் நாட்டின் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாவர். எனினும் நாட்டை உடனே முடக்க மாட்டோம். தொற்றின் வீரியத்தையும் நாட்டின் நிலைமையையும் அவதானித்த பின்னரே ஊரடங்கு சட்டத்தை நாடு முழுவதிலும் விரிவாக்குவது தொடர்பில் முடிவெடுப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கு ராணுவ தளபதி. இது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதாவது தொற்றாளர்கள் அதிகரித்தால் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும். அதேவேளை குறித்த
முதலாவது கொரோனா தொற்றாளியாக, அதாவது நீண்ட காலத்துக்கு பின்னர் சமூகத்தில் இனம் காணப்பட்ட அந்த கொரோனா தொற்றாளியுடன் தொடர்புடைய 400 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிசிஆர் பரிசோதனைகளில் அவர்கள் தொற்று இருப்பார்களாக இருந்தால், அல்லது அவர்கள் பல்வேறுபட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், இந்த விபரீதம் அதிகரிக்குமாக இருந்தால் நாடு முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டை உடனடியாக முடங்குவதற்கான வேலைத்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கப் போவதில்லை. அது தொடர்பாக பல்வேறு விடயங்களை அவதானித்த பின்னரே ஊடக சட்டத்தை நாடு முழுவதும் அமுல்படுத்துவோம் என்ற விடயத்தை இங்கு ராணுவ தளபதி குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் பெரும் ஆபத்தானது, அதன் தீவிரத்தன்மை இலங்கையில் இன்னமும் குறையவடையவில்லை. உலகின் வளர்ச்சி நாடான அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். எத்தனை பாதுகாப்பு அடுக்குகளை தாண்டி அவரை கொரோனா தாக்கியிருக்கும் என்று எண்ணி பாருங்கள் என்றும் அந்த உதாரணங்களையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கொரோனா தொற்று தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தினம் அந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உதவியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று முதலிலே இனம் காணப்பட்டு, அதன் பின்னர் அவருக்கும் அதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதே போன்று அவருடைய மனைவிக்கும் அந்த கொரோனா தொற்று இனம் காணப்பட்டது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மருத்துவர்கள் வெள்ளை மாளிகையில் வைத்து பல்வேறுபட்ட சிகிச்சை முறைமைகள் தொடர்பாக நேற்று தினம் கூட ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் அமெரிக்காவிலே அவனுடைய ஜனாதிபதியினுடைய கொரோனா தொற்று தொடர்பாக இருக்கிறது. இந்த நிலைக்குத்தான் எத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை அமெரிக்க ஜனாதிபதி வைத்திருப்பார், ஆனால் அந்த பாதுகாப்பு அடுக்குகளை தாண்டியும் கொரோனா தொற்று அவரை பாதித்திருக்கிறது என்றால், இதனுடைய விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலாக இராணுவ தளபதி அந்த உதாரணங்களை சுட்டிக்காட்டி இங்கு தகவல்களை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் இங்கே பார்க்கலாம், ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள COVID-19 நிலைமை தொடர்பில் ஜாழ் குடாநாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர அவர் அறிவித்த நிலையை அவர் இந்த விடங்க சில விடயங்களை வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது ஜாழ்ப்பாண குடாநாட்டு மக்கள் கொரோனா சமூக தொற்று விழிப்புடன் செயற்படவும் எனவும், பொது இடங்களில் அதிக அளவு ஒன்று கூடுவதை தவிர்த்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள் என்றும் கேட்டிருக்கின்றார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர். அத்தோடு புங்குடுதீவு பகுதியில் மினுவாங்குட பகுதியில் இருந்து வருகின்றோர் தொடர்பில் சுகாதார பிரிவினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை தாங்களாகவே முன்னெடுக்க வேண்டும். பொது இடங்கள் மற்றும் வியாபார நிலையங்களில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும். அலுவலகங்கள் வளமை போல் செயற்படும், எனினும் பொதுமக்கள் சமூக இடைவெளி மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றவாறாக ஜாழ்ப்பாண குடாநாட்டிலே இந்த விடயம் தொடர்பாக எவ்வாறாக செயற்பட வேண்டும் என்று இங்கு ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் நேற்று தினம் வலியுறுத்தியிருந்தார். அவை தொடர்பான விடயங்கள் தான் இங்கு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்க்கலாம், மீளவும் வந்திருக்கின்ற பத்திரிகைகளிலே சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி கொரோனா தொற்று இலங்கையிலே அச்சம் பரவி இருக்கக்கூடிய ஏப்ரல் அதே போன்று ஜூன் மாதங்களிலே அடிக்கடி ஊடகங்களின் ஊடாக பேசப்பட்ட ஒருவர், அவை கொரோனா தொற்று தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தரக்கூடிய ஒருவராகவும், அவை தொடர்பான நிலவரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவராகவும் செயற்பட்டிருந்தார் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி. புதிய அரசாங்கம் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெற்ற பின்னரும் அவருக்கு சுகாதார அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் மீளவும் அவர் தன்னுடைய பதவிகளை ஏற்ற பின்னர் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொற்று நிலவரம் தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மீண்டும் இறுக்கமான சுகாதார நடைமுறை என்று அந்த விடயங்களை உதயன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸை ஒழிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும், அதற்கு தேவையான அதி உச்ச ஒத்துழைப்பை வழங்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி தெரிவித்திருக்கின்றார். அரசால் வழங்கப்பட்ட சுகாதார ஆலோசனைகளை மக்கள் உரிய வகையில் பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்கியதாலேயே கடந்த காலங்களில் கொரோனா தொற்றை எம்மால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது ஒருவர் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். எனவே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள். அதே போல சுகாதார அமைச்சால் வழங்கப்பட்ட சுகாதார நடைமுறைகள் நிச்சயம் நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை போன்று பின்பற்ற வேண்டும். அவை பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பான கண்காணிப்புகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் இங்கே குறிப்பிடுகிறார் சுகாதார அமைச்சர். நோய் அறிகுறி இருந்தால் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்லுங்கள், பொது வழியில் நடைபெறும் நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றவாறாக மீளவும் இங்கே கேட்டிருக்கின்றார். அதாவது சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி. தொடர்ச்சியாக பார்க்கலாம், சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார் ஜாழ்ப்பாண மக்களிடம். அதாவது போலீஸ் பொறுப்பு அதிகாரி, ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி இந்த வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார். முக்கியமாக நேற்று தினம் இந்த கொரோனா தொற்று தொடர்பாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த சூழ்நிலைகளில் பிற்பகல் வேளைகள், அதாவது மாலை பிற்பகல் அனுப்பிக்கிற அந்த வேளைகளிலே ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு சென்றிருக்கக்கூடிய ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்களை பொதுமக்களுக்கு வழங்கியதோடு
அங்கே கொரோனா தொற்றினை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எந்தவித வகையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? அதிக அளவு கூடுகின்ற ஒரு இடமாக இருக்கும் மத்திய பேருந்து நிலையம் பல்வேறுபட்ட இடங்களிலும், அதாவது மாவட்டங்களுக்கு இடையிலான சேவைகள், அதே போன்று குறுந்தூர பேருந்து சேவைகள் என்று பல்வேறுபட்ட சேவைகள் ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இடம்பெறுகின்றது. இதன் அடிப்படையில் தான் அங்கு இந்த தொற்று நிலைமையை தடுப்பதற்கு என்னென்ன வகையிலான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, அவை தொடர்பாக சரியான நெறிமுறைகள் அங்கு காணப்படுகின்றன என்பது தொடர்பாக நீண்ட தினம் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துடைய பொறுப்பு அதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ அங்கு சென்று நிலைமைகளை அவதானித்திருந்ததோடு மாத்திரமல்லாமல் பொதுமக்களுக்கும் பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை அவர் வாய்மொழி மூலமாக அங்கு வழங்கியிருந்தார். அவர் வழங்கிய விடயங்களை தான் இங்கு உதயன் பத்திரிகை தன்னுடைய செய்திகளில் இணைத்திருக்கின்றது. ஏற்கனவே அந்த விடயங்களை எங்களுடைய செய்திகளூடாகவும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஜால் குடாநாட்டில் ஊரடங்கு சட்டம் மற்றும் முடக்கம் ஏற்பட்டால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே அதற்கு முன்னேற்பாடாக பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கொரோனா தொற்று ஏற்படாதவாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளை விட்டு வெளியில் வரும் போது முகக்கவசங்களை அணிந்து கைகளை நன்றாக கழுவி சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலம் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தனியார் மற்றும் அரச பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளில் இருக்கை மட்டத்துக்கு பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்றவாறாகவும் தன்னுடைய சார்பிலாக, அதாவது போலீஸ் துறை சார்பான மீனவர்களை அவர் நேற்று முன்வைத்திருந்ததை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் இன்று கொரோனா தொற்று தொடர்பாகவும் கொரோனா தொற்றினுடைய பின்னணி தொடர்பான விடயங்களாக நாங்கள் பார்த்திருந்தோம். பத்திரிகைகள் இந்த விடயங்களை தெளிவான முறையிலே பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களையும் பெற்று இங்கே பிரசுரித்திருந்தார்கள். வெளிநாடு மொத்தமாக இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. 3,402 பேர் கொரோனா தொற்றாளர்கள் தற்பொழுது இடங்காணப்பட்டிருப்பதாக இங்கே வெளிநாடு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய நால்வருக்கும் கம்பகா மாவட்டத்தில் தாய்க்கும் மகளுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 3,402 அதிகரித்திருக்கிறது என்ற விடயங்களோடு நாங்கள் இந்த கொரோனா தொற்று தொடர்பாக பத்திரிகைகள் தந்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் முழுவதுமாக நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். பல்வேறுபட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதேவேளை பொது இடங்களிலே மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வாறாக நாங்கள் சென்றோமோ, அதாவது முகக்கவசங்கள் அணிந்து அடிக்கடி கைகளை 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை கைகளை சுத்தப்படுத்தி நாங்கள் சென்றிருந்தோம். அந்த சுகாதார நடைமுறைகளை நாங்கள் மீளவும் பயன்படுத்த வேண்டும். சுகாதார அமைச்சர் சார்பாகவும் அதே போன்று பாதுகாப்பு துறையினர் சார்பாகவும் இந்த கோரிக்கைகள் பத்திரிகைகளின் ஊடாக விடுக்கப்பட்டு மருந்தகங்கள், எரிபொருள் விற்பனை நிலையங்கள், மதுபான விற்பனை நிலையங்கள் போன்றவற்றில் நேற்று காலையிலிருந்தே மக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். ஜாழ்ப்பாண மாவட்டம் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே 19வது பக்கம் நோக்கி செல்கிறது. அப்படி நாங்கள் இங்கே 19வது பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது உதயன் பத்திரிகை அந்த விடயங்களை புகைப்படங்களுடன் கூடியவராக இணைத்திருக்கிறது. ஜாழ்ப்பாண மாவட்டம் உள்ளிட்ட வடக்கின் பல இடங்களிலும் இதனை அவதானிக்க முடிந்தது. மக்களின் இந்த அவசர நடவடிக்கையால் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மக்களுடைய இந்த அவசர செயற்பாடுகளினால் மீளவும் ஒரு பொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது ஒரு செயற்கை முறையிலான தட்டுப்பாடாக இருக்கிறது. மக்கள் ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட போகின்றது என்று தாங்களாக தீர்மானித்துக் கொண்டு இந்த அதிகளவாக பொருட்களை கொள்வனை செய்வதும் அதிகளவில் பெட்ரோல்களை நிரம்பிக் கொள்வதும் ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை மீளவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேனால் இது தொடர்பாகவும் வர்த்தக சங்கங்கள் மிகவும் தெளிவான முறைகளே நடைமுறைகளை பேண வேண்டும் என்பதும் இந்த காலகட்டத்திலே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நேர்களே, இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியிலே மிகவும் முக்கியமாக விடுமுறையில் உள்ள முப்படையினரும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என்று இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கொரோனா தடுப்பு செயலணி அதனுடைய தலைமை பதவியிலே இருப்பவர். நேர்களுக்கு தெரியும், இவர் தொடர்ச்சியாகவே மக்களை எச்சரித்து வந்திருக்கிறார். ஆனால் இலங்கையர்கள், இந்த இராணுவ தளபதி எச்சரித்து வருகின்ற நேரத்திலும் கூட இலங்கையர்கள் கொரோனா வைரஸ் ஏதோ யுத்த நிறுத்தம் செய்துவிட்டது போன்ற செயற்பாட்டிலேயே கடந்த 4 மாதங்களாக இலங்கையர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தன. இலங்கை மக்களின் செயற்பாடுகள் எந்த துறையினரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த கொரோனா சுகாதார நடைமுறைகளை முறைகளை எள்ளளவும் பொருட்படுத்தியதாகவோ அதை நடைமுறைப்படுத்தியதாகவோ தெரியவில்லை. குறிப்பாக அவர்கள் இந்த முகமூடிகளை, முகக்கவசங்களை அணிந்து கொள்ளவில்லை. அதைவிட இந்த சமூக இடைவெளிகளை பேணவில்லை. அதைவிட மிகவும் முக்கியமாக அவர்கள் இந்த சோப் பயன்படுத்தி தங்களுடைய
கைகளை முக்கியமாக கழுவிக்கொள்ளும்படி ஆரம்பத்திலே பிப்ரவரி மார்ச் மாதங்களிலே சொல்லப்பட்டது, அவற்றையும் செய்யவில்லை. இங்கே ஒரு விசித்திரமான உண்மை புலப்படுகிறது. இது உயிரியல் ஆயுதமா என்கிற கேள்வி உலகளாவிய ரீதியிலே அமெரிக்க ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. சீன ஆயுதம், சீன உயிரியல் ஆயுதம் என்கிற அடிப்படையிலே ஆரம்பத்திலே சதி கோட்பாடுகள் பரவத் தொடங்கி இருந்தன. அது அமெரிக்க மூலங்களில் இருந்து பரவத் தொடங்கியது. ஆனால் இங்கே ஒரு விசித்திரமான உண்மை, அது உயிரியல் ஆயுதமாக இருந்தால் இங்கே விடுமுறையில் உள்ள முப்படையினரும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என்கிற வகையிலான ஒரு உயிரியல் ஆயுதமாக இருக்கிறது. இங்கே பயங்கரவாதத்தோடு போராடிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்கள், ஒரு பயங்கரவாத சம்பவம் நாட்டிலே இடம்பெற்று விட்டால் இந்த முற்பட்ட காலங்களிலே உடனடியாக விடுமுறையில் உள்ள படையினர் அனைவரும் கடமைக்கு திரும்ப வேண்டும் என்கிற அறிவித்தலையே விட்டிருப்பார். ஆனால் இங்கே விடுமுறையில் உள்ள படையினர், வீடுகளிலே உள்ள படையினர், இப்பொழுது இது ஒரு சமூக தொற்றா என்கிற அடிப்படையிலே அச்சங்கள் தெரிவிக்கப்படுகின்ற நிலையிலே இந்த மினுவாங்கொட பிரதேசம், அதிலும் குறிப்பாக கம்பஹா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த முப்படையினரும் விடுமுறையில் உள்ளவர்கள் சில வேளைகளிலே இது ஒரு சமூக தொற்றாக இருக்கும் பட்சத்திலே இந்த முப்படையினரின் வீடுகளிலும் பரவியிருக்கக்கூடும். அவர்கள் மீளவும் கடமைகளுக்கு பாசறைகளுக்கு வந்தால் மீளவும் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முப்படையினருக்கும் அது பரவக்கூடும் என்கிற அடிப்படையிலே இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார். ஆகையினால் இது ஒரு உயிரியல் ஆயுதமா என்கிற அச்சம் இருக்கின்ற வேளையிலே பாருங்கள், உயிரியல் ஆயுதம் என்பது எப்படி செயற்படுகிறது என்கின்ற ஒரு வினோதமான உதாரணமாக இருக்கிறது. ஏனைய ஆயுதங்களால் பயன்படுத்தப்படும் பயங்கரவாதங்களுக்கு எதிரான யுத்தங்கள் என்கிற அடிப்படையிலே பார்க்கிற பொழுது உடனடியாக படையினர் அனைவரும் கடமைக்கு திரும்புங்கள், களத்திற்கு திரும்புங்கள் என்றே அறிவித்தல் வரும். ஆனால் கம்பஹா திவுளுப்பிட்டிய மினுவாங்கொடையைச் சேர்ந்த விடுமுறையில் உள்ள முப்படையினரும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என்று இராணுவ தளபதி கேட்டிருக்கிறார். அவருடைய ஒளிப்படத்தோடு நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். கம்பஹா திவுளுப்பிட்டிய மற்றும் மினுவாங்கொட ஆகிய பகுதிகளில் விடுமுறையில் உள்ள முப்படையினரையும் மறு அறிவித்தல் வரை சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கின்றார். கம்பஹா திவுளுப்பிட்டிய பகுதியிலே உங்களுக்கு கீர்த்தி கூறியது போல பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இது தொடர்பான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தின் திவுளுப்பிட்டிய மற்றும் மினுவாங்கொட ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு இப்பொழுது வியாங்கொட போலீஸ் பிரிவும் நேற்றிரவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள விடுமுறையில் உள்ள இராணுவம், விமானப்படை, கடற்படை, சிவில் பாதுகாப்பு படையினரை மறு அறிவித்தல் வரை சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த இரு பகுதிகளையும் தவிர கம்பஹா மாவட்டத்தின் ஏனைய பகுதியில் உள்ளவர்களை இன்று திங்கட்கிழமை மாத்திரம் சேவைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள முகாம்களில் இருக்கும் அனைவரையும் முகாம்களுக்குள்ளேயே, இது முப்படையினருக்கான அறிவித்தலாக இருக்கிறது, முகாம்களுக்குள்ளேயே இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக இலங்கை மக்கள் இந்த கொரோனா வைரஸ் தங்களோடு யுத்த நிறுத்தம் செய்துவிட்டதாக கடந்த 4 மாதங்களும் செயற்பட்ட விதத்தை பார்க்கிற பொழுது தெரிகிறது. அதே வேளையிலே இங்கே நாட்டில் இதுவரை 3400 பேருக்கு கொரோனா என்கிற ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலே காணப்படுகிறது. அங்கே திவுளுப்பிட்டிய பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்ட பெண்ணின் மகள் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து வருகை தந்த மூவர் அடங்கலாக, பெண்ணினுடைய மகள் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து வருகை தந்த மூவர் அடங்கலாக நேற்று கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். புதிய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனை அடுத்து நாட்டின் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3400 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளாகி பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3258 அதிகரித்துள்ளது. தொடர்ந்தும் 129 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 13 பேர் இலங்கையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதே வேளையிலே நேர்களுக்கு தெரியும், இந்த சர்வதேச ரீதியாக வல்லரசினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய மனைவி முதல் பெண்மணி ஆகியோர் இப்பொழுது கொரோனா சிகிச்சைக்கு உட்பட்டு வருகிறார்கள். அவர்கள் முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இராணுவ வைத்தியசாலையிலே அங்கே சிகிச்சைக்கு உட்பட்டு வருகிறார். சிஎன்என் ஒளிபரப்பிய தகவல்களை பார்க்கிற பொழுது அவர் அந்த சிகிச்சையை இப்பொழுது பூரணமாக அந்த சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய பின்பற்ற முற்படுவதாக தோன்றவில்லை. ஏனென்றால் அவர் ட்விட்டரிலே 4 நிமிட ஒளி ஆவணம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், தனக்கு இந்த கொரோனா வந்ததன் பின்னர் கொரோனாவை படிக்கக்கூடிய பாடசாலையாக அந்த ஆசுபத்திரி இருந்தது என்று கூறுகிறார். அவர் இப்பொழுதுதான் கொரோனாவை படிப்பதாக கூறுகிறார்.
புத்தகங்களிலே படிப்பதை விட நடைமுறையிலே படிப்பது தனக்கு இலகுவாக இருப்பது போன்று அவர் கூறுகிறார். அதை விட ஒளிப்படங்களையும் அவர் ஒரு வாகன அணியாக அந்த வைத்தியசாலை தொடர்பான வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்படுகிற பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் அவர் மூடப்பட்ட வாகனத்திலே பயணம் செய்கிறார். அதை விட அவர் முகக்கவசங்களை அமளிதுமளியாக அணிந்திருக்கிறார். முந்தி அணிய மறுத்தவர் பின்னர் ஏதோ ஒரு சாதாரண முகக்கவசத்தை அணிந்தவர் இப்பொழுது சிகிச்சைக்கு உட்படுகின்ற வகையிலே உரிய முகக்கவசத்தை அணிந்தவராக வாகனத்தினூடாக தெரிகிறார். அவர் ஒளிப்படங்களினூடாக பிரசாரம் செய்கிறார், ஒளி ஆவணங்களினூடாக பிரசாரம் செய்கிறார். அவருக்கு இந்த தேர்தல் நவம்பரிலே வர இருக்கின்றமை தொடர்பிலே இந்த விடயத்தையும் அவர் தன்னுடைய தேர்தல் களத்தின் சாதகமான அம்சங்களாக பயன்படுத்தக்கூடும் என்ற விமர்சனங்களும் வெளியாகி இருக்கின்றன. இந்த கட்டத்திலே உலக ரீதியாக இப்பொழுது 3,50,60,300 பேர் என்று அதிகாலை வெளியிடப்பட்ட தகவல்களிலே பார்க்கிற பொழுது 3,50,60,000 பேர் இப்பொழுது கொரோனா தொற்றுக்கு உலகளாவிய ரீதியிலே உட்பட்டிருக்கிறார்கள். இந்த தொகைக்குள் முக்கியமாக இந்தியா, பிரேசில் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், இப்பொழுது பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளிலே 2வது அலை கூட பரவுவதாக அங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டிஷ் பிரதமர் கூட கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தார். பிரிட்டிஷ் பிரதமர் அங்கே இருந்து தன்னுடைய மருத்துவமனையிலிருந்து சில கடமைகளையும் செய்ய முற்பட்டார். அதே பாணியிலேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் தன்னுடைய கடமைகளை செய்ய முற்படுவதாக தோன்றுகிறது. ஆவணங்களிலே கையொப்பம் விடுவதையும் காண முடிகிறது. அதே வேளையிலே சோர்ந்திருக்கிறார் என்றும் ஊடகங்கள் ஒளிப்படங்களை காட்டுகின்றன, காணொளிகளை காட்டுகின்றன. இந்த 3,50,60,000 பேர் உலகளாவிய தொற்றிலே இருக்கின்ற பொழுது அவர்களிலே 1,35,479 பேர் உலகளாவிய ரீதியிலே மரணித்திருக்கின்றார்கள். ஆக 3.5 கோடி தொற்று, 1.5 லட்சம் மரணம் என்கிற அடிப்படையிலே உலக நிலைமை இருக்கிறது. அதே வேளையிலே அமெரிக்காவிலே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பார்க்கிற பொழுது 74,19,33 பேர் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். அமெரிக்காவிலே மரணம் 2,09,811 பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் சிறிதொரு வர்த்தக விளம்பரம். நேர்களே, நேற்றைய தினத்திலிருந்து எங்களுடைய செய்திகளிலே அச்சு ஊடகங்களாக இருக்கலாம், சமூக ஊடகங்களாக இருக்கலாம், இலத்திரனியல் ஊடகங்களாக இருக்கலாம், இந்த கொரோனா பற்றிய செய்திகள் வைரலாக எங்களை கைப்பற்றி கொண்டது. அதற்கு முன்னர் வைரலாக இருந்த விடயம் இந்த 20வது திருத்தச்சட்ட விடயம். இலங்கை முழுவதுமே பேசப்பட்ட, அச்சு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இலத்திரனியல் ஊடகங்களிலும் பேசப்பட்ட விடயம். நேற்று சுமந்திரன் அவர்கள் வீரசிங்கம் மண்டபத்திலே ஒரு ஆய்வரங்கிலே பங்கு பற்றி ஆற்றியிருக்கிறார் உரை. ஆனால் அரசமைப்பின் 20வது திருத்தமும் அரசியல் விளைவுகளும் என்ற தலைப்பிலே ஆய்வரங்கு நேற்று யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அவர் மிக தெளிவான விடயங்களை முன்வைத்து உரையாற்றினார். என்னவோ துரதிருஷ்டம், இது பற்றிய தெளிவு மக்களிடம் போய் சேராத வகையிலே மீண்டும் கம்பகாவில் இருந்து கொரோனா அலை தொடங்கியது. ஆயினும் நாங்கள் இந்த சுமந்திரன் அவர்கள் என்ன விடயங்களை அங்கே கூறினார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அது ஈழநாடு பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. குடியரசு அரசியல் யாப்பின் மூலம் முடியாட்சியை ஏற்படுத்த திட்டம், 20 இப்படி சாடுகிறார் சுமந்திரன் எம்பி என்று ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்திலே செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதே வேளையிலே காலைக்கதிர் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியாக முடியாட்சியை உருவாக்கவே ராஜபக்ஷ அரசு திட்டம், 20 நிறைவேறினால் புதிய அரசமைப்பு என்ற பேச்சே இல்லாமல் போகும் என்று சுமந்திரன் அவர்கள் எச்சரித்திருப்பதாக காலைக்கதிர் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. இங்கே முக்கியமாக சுமந்திரன் அவர்கள் இந்த குடியாட்சி முடியாட்சி என்கிற விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார். குடியாட்சியினூடாக முடியாட்சி எப்பொழுது உருவாக முடியும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் கூறுகிறார், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசமைப்பு திருத்தம் என்ற பெயருடன் முடியாட்சியை உருவாக்கும் திட்டத்தில் இறங்கியுள்ளது. அரசமைப்பின் 20வது திருத்தச்சட்ட விரைவு நிறைவேற்றப்பட்டால் புதிய அரசமைப்பு உருவாக்கம் என்ற பேச்சே இருக்காது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் வீரசிங்கம் மண்டபத்திலே கூறியிருக்கிறார். அரசமைப்பின் 20வது திருத்தமும் அரசியல் விளைவுகளும் என்கிற அந்த ஆய்வரங்கு இடம்பெற்றது. அங்கே அரசமைப்பின் 20வது திருத்தச்சட்ட வரைவு மூலம் ஏன் இவ்வளவு அவசரமாக கொண்டுவரப்படுகிறது இந்த திருத்தம் என்று பலருக்கும் கேள்வி எழலாம் என்றும் கூறியிருக்கிறார். எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவின் பதவிக்காலம் முடிவடைகின்றது. அது முடிவடைந்தால் இப்போது
இருக்கின்ற அரசியல் அரசமைப்பு சபையின் அனுமதியுடனேயே சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும். தாம் நினைத்தவாறு ஜனாதிபதி நியமிக்க முடியாது. அதற்கிடையில் திருத்தச் சட்ட வரைவு கொண்டுவரப்பட்டால் இனி நியமிக்கப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் ஜனாதிபதியின் கைப்பொம்மையாகவே இருப்பார்கள். ஏனெனில் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மூவரையும் ஜனாதிபதியே நியமிப்பார். சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார், இந்த சுயாதீன ஆணைக்குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்தோடு நிறைவு வருகிறது. அது முடிவடைந்தால் இப்போது இருக்கிற அரசியல் யாப்பின் அரசமைப்பு சபையின் அனுமதியுடனேயே, அரசியல் யாப்பிற்கு இணங்க இந்த அரசமைப்பு சபை இருக்கிறது, அதன் அனுமதியுடனேயே புதிய தேர்தல்கள் ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும். அவ்வாறு இந்த இப்பொழுது இருக்கிற இந்த அரசமைப்பு சபையை எவ்வாறு நீக்குவது என்பதற்கு ஒரே வழி இந்த 20வது திருத்தத்தை அதற்கு முன்னதாகவே, நவம்பர் மாதத்தின் முன்னதாகவே கொண்டு வருவது. அவ்வாறு கொண்டு வந்தால் அந்த 20வது திருத்தத்திலே கூறப்பட்டதற்கு இணங்க தேர்தல் ஆணைக்குழுவை ஜனாதிபதி செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் நியமிக்கலாம், அதற்காகவே அவசரப்படுகிறார்கள் என்று சுமந்திரன் அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது நாட்டில் பாரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்நாட்டில் கடந்த காலங்களில் நீதியானதும் சுயாதீனமானதுமான தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலைமை மாறி 20வது திருத்தச் சட்ட வரைவு நிறைவேறினால் அது பாரிய பாதிப்புகளை இந்த ஜனநாயக தேர்தல்களில் ஏற்படுத்தும். அரசமைப்பு திருத்தம் என்ற பெயருடன் முடியாட்சியை உருவாக்கும் திட்டத்தின் ஆரம்பமே தற்போது நடைபெறுகின்றது. இன்று அரச திணைக்களங்களுக்கு சென்று தாம் வாயால் சொல்வதுதான் சுற்று நிறுவம் என்று ஜனாதிபதி கூறி வருகிறார் என்பதையும் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார். 20வது திருத்தச் சட்ட வரைவு வர முதலே ஜனாதிபதி இவ்வாறு செயற்படுகிறார் என்றால், 20வது திருத்தம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் வீரசிங்கம் மண்டபத்திலே மக்களை கேட்டிருக்கிறார் எம் ஏ சுமந்திரன் அவர்கள். தற்போது 20வது திருத்த சட்ட வரைவுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு நடைபெறுகின்றது. அது எமது எதிர்ப்பின் முதல் படி. இரண்டாவதாக நாடாளுமன்றத்தில் அதனை நாம் ஓரணியில் நின்று எதிர்க்க வேண்டும். குறிப்பாக நாளை முதல் தென்னிலங்கையில் பாரிய போராட்டங்கள் 20வது திருத்த சட்ட வரைவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ளன. அதாவது சுமந்திரன் அவர்கள் கூறியது, இன்று முதல் தென்னிலங்கையில் அவ்வாறான போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. ஆனால் கம்பகாவில் எழுந்துள்ள வைரஸ் அதற்கு இடம் கொடுக்குமா என்பது கேள்வி. இந்த விடயத்தில் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு முக்கிய கடமைகள் உள்ளன. அதாவது தேர்தல் காலத்தில் மக்கள் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்பது போல இந்த சட்ட வரைவின் பாதக விளைவுகளை விளக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் கேட்டிருக்கிறார். முழுமையாக அரசியல் பிரதிநிதிகள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இப்பொழுது எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய சூழல் இல்லை போல் தெரிகிறது. கொரோனா வைரஸ் கம்பகாவில் இருந்து எழுந்திருக்கிறது. ஆக இந்த சுமந்திரனுடைய இந்த எதிர்ப்பு அலைகள் தொடர்பான இந்த விடயங்கள் எவ்வாறு ஒப்பேறப் போகின்றன, அல்லது இந்த 20வது சட்ட வரைவு நகலினுடைய வாத பிரதிவாதங்கள் இந்த கொரோனா அலைக்குள் அமிழ்ந்து போகக்கூடுமா என்பது இப்பொழுது எழுகின்ற கேள்விகள். தற்போது அரசின் பங்காளிகளாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகியோருக்கும் மக்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் அவர்கள் கேட்கிறார். இப்பொழுது எழுகின்ற கேள்வி, கொரோனா அலையினால் ஊரடங்கு என்கிற நிலைமைகள் ஒரு மாவட்டத்தின் குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுகளிலே ஏற்படுகின்ற பொழுது அங்கே மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு மருந்து முதலியவற்றுக்கு முண்டியடிப்பார்களா, அல்லது 20வது திருத்தச் சட்டத்தை பற்றி சிந்திப்பார்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஆனால் சுமந்திரன் நேற்று வீரசிங்கம் மண்டபத்திலே காலையில் இவற்றை உரையாற்றிய பொழுது அங்கே கொரோனா அலை கொரோனா தாக்கங்கள் பற்றிய செய்திகள் மக்களினுடைய மனங்களையும் மூளைகளையும் மூழ்கடித்து கொண்டிருக்கவில்லை. மாலையிலேயே இந்த கொரோனா அலை பற்றிய செய்திகள் எழுந்தன. இங்கே அவர் இந்த சட்ட வரைவுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டாம் என்றும் இப்பொழுது இருக்கிற அமைச்சர்களையும் அரசாங்கத்தினுடைய அங்கத்தவர்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார் வீரசிங்கம் மண்டபத்திலே. குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள அரச சார்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் கேட்டார். அவர்களை 20வது திருத்த சட்ட வரைவுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது என்றும் சுமந்திரன் கேட்டார். இந்த நாட்டில் இருக்கின்ற பிரதான பிரச்சினை நாட்டை இரண்டாக கூறு போடக்கூடிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அதாவது இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். தமிழ்த் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் ஒரு புதிய அரசமைப்பு உருவாக்க முடியாது என்றும் சுமந்திரன் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். 20வது திருத்தச் சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டால் புதிய அரசமைப்பு உருவாக்கம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கப் போவதில்லை என்பதையும் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார்.
புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கான முழுமையான தீர்வு வழங்கப்பட வேண்டும், தமிழ் மக்களின் அபிலாஷைகள் சுயமரியாதைகள் வாழ்வதற்கான ஏற்பாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இரு நாட்டு பிரதமர்கள் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இணைந்து ஓர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதற்கு முன்னரும் இந்த கூட்டறிக்கைகளை பற்றி சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு முன்னரும் இரண்டு நாட்டு பிரதமர்களும் இரண்டு தடவைகள் கூட்டறிக்கை வெளியிட்டதையும் இந்த 13+ என்கிற அடிப்படையிலே தீர்வை காணலாம் என்று இலங்கை தரப்பு கூறியிருந்ததையும் முன்னைய சந்தர்ப்பங்களிலும் அவர் வெளியிட்டிருந்தார். கருத்துக்களை ஊடகங்கள் அவற்றை வெளியிட்டிருந்தன. இந்தியாவுடன் இணைந்து வெளியிடுகின்ற கூட்டறிக்கையில் இவற்றை கூறிவிட்டு சில மனுத்தியாலங்களில் தாங்கள் தனியாக சிங்களத்தில் சில விடயங்களை தவிர்த்து தனி அறிக்கை வெளியிட்டு மாயாஜாலம் காட்டுகின்றார்கள் என்றும் சுமந்திரன் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேயர்களே, அதே வேளையிலே மற்றும் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. 20 அமுலானால் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை கேள்விக்குறி என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இது அங்கே வீரசிங்கம் மண்டபத்திலே சட்டத்தரணி கோசலை மதன் சுட்டிக்காட்டிய விடயம். அங்கே கோசலை மதன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையிலே சிரேஷ்ட நிலை விரிவுரையாளராக இருக்கின்ற தெளிவான ஞானமுள்ள ஒரு பெண் சட்டத்தரணி, அவரும் கூறியிருக்கிறார் இந்த விடயங்களை மிக பவ்யமாக அழகாக அமைதியாக அந்த விடயங்களை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வெளிப்படுத்தி இருந்தார். நேற்று நேர்களே, அரசமைப்பின் 20வது திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதி சட்டத்தை மீறி தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து செயற்படக்கூடிய தன்மை காணப்படுவதால் நீதித்துறையின் சுயாதீனம் கேள்விக்குள்ளாகும். இவ்வாறு யாழ் பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பீடத்தின் முதுநிலை விரிவுரையாளர் சட்டத்தரணி கோசலை மதன் தெரிவித்திருக்கின்றார். வீரசிங்கம் மண்டபத்திலே அரசமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பான அந்த ஆய்வரங்கிலே ஓர் ஜனநாயக அரசு ஜனநாயக ரீதியில் செயற்பட வேண்டுமென்றால் சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் உள்ளன. உதாரணமாக மத்தியின் கையில் மட்டும் ஆட்சி அதிகாரங்கள் குவியக்கூடாது என்பதற்காக மாகாண சபை முறைமை 13வது திருத்தச் சட்டமாக கொண்டுவரப்பட்டது. இதனால் மாகாண சபைகள் ஊடாக சில விடயங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதேபோல் 19வது திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் உயர் அதிகாரிகள் உயர் பதவிகளில் வகிப்பவர்களை ஆணைக்குழுக்கள் கண்காணித்ததுடன் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தன. குறிப்பாக 19வது திருத்தச் சட்டம் ஜனாதிபதியின் அதிகாரங்களை ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்தது. தற்போது அரசு 20வது திருத்தத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் உள்ள சாதக பாதக விளைவுகளை நாம் விரிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கோசலை கூறியிருக்கிறார். அவர் தொடர்ந்தும் கூறினார், முதலில் நாம் 19, 20 ஆகிய இரு திருத்தங்களிலும் இடம்பெறக்கூடிய விடயங்களை பார்த்தால் 3 முக்கிய விடயங்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி, நாடாளுமன்றம் ஆகியவற்றின் கால எல்லை 5 வருடங்கள் என்ற விடயம் உள்ளது. ஜனாதிபதி 2 தடவைக்கு மேல் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விடயம் உள்ளது. தகவல் அறியும் உரிமை ஆகிய 3வது விடயமாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். தகவல் அறியும் உரிமை ஆகிய 3 விடயங்களும் இந்த இரு திருத்தங்களிலும் காணப்படுகின்றன. இது ஓரளவு வரவேற்கத்தக்கது. எனினும் 19வது திருத்தச் சட்டத்தில் உள்ள முக்கிய பல விடயங்கள் 20வது திருத்தச் சட்டத்தில் இல்லை. குறிப்பாக 20வது திருத்தச் சட்ட வரைவில் அரசமைப்பு பேரவை நீக்கப்பட்டு நாடாளுமன்ற பேரவை உருவாக்கப்பட்டுள்ளது. சிலர் அரசமைப்பு பேரவையை சட்டவிரோதமானது என்று கருதுகின்றார்கள். 20வது திருத்தச் சட்ட வரைவினூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அதிகரிக்கின்றன. தனி நபராக அதிகாரத்தில் செயற்படக்கூடிய தன்மை அங்கே காணப்படுகிறது. சில ஆணைக்குழுக்கள் நீக்கப்படுகின்றன. குறிப்பாக கணக்காய்வு சேவை பருகைக்கான ஆணைக்குழு ப்ரோக்யூமெண்ட் கமிஷன் ஆகியன நீக்கப்படுகின்றன. இவை நீக்கப்படுவதால் பொறுப்பு கூறல் வெளிப்படைத்தன்மையற்ற நிலை காணப்படும். அப்படியாயின் ஜனாதிபதி தாம் நினைத்தவாறு தன்னிச்சையாக செயற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றும் அந்த ஆய்வரங்கிலே கோசலை மதன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளில் வெளியாகக்கூடிய செய்திகள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். கழனி பல்கலைக்கு ஒரு வாரம் விடுமுறை என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது கழனி பல்கலைக்கழகம் மற்றும் விக்ரமராட்சி ஆயுர்வேத கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு வாரத்துக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்திருந்தது. அந்த விடயங்கள் இங்கே உதயன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்படுகிறது. புங்குடுதீவு பூசகர் கொலை கைதான மூவருக்கும் விளக்கமறிகள் நீடிப்பு. புங்குடுதீவு ஊரதீவு பானாவிடை சிவன் ஆலய பூசகர் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அவரது உதவியாளர் உள்ளிட்ட மூவரை எதிர்வரும்
பதினாறாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. கிருநொச்சியைச் சேர்ந்த ராசியா ராசரூப சர்மா வயது 32 இருக்கிறது. அவர் ஊரறிவு பானாவடை சிவன் கோவில் பூசகராக இருக்கிற நிலையில் அவர் நேற்று முதலம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்தபடியும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிர்கொண்ட 16 வரை விளக்க முறையில் விதித்திருக்கின்றது ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற. அதேவேளை பார்க்கலாம், ரயில் பயணத்திலும் சுகார நடைமுறை, அதாவது COVID-19 தொற்று மீண்டும் சமூக மட்டத்தில் பரவலடைந்துள்ளதால் ரயில் பயணம் செய்வோர் அனைவரும் முன்பு பரிந்துரை செய்த பாதுகாப்பு சுகாதார நடைமுறைகளை மீண்டும் கட்டாயமாக கடைபிடிக்குமாறு ரயில்வே திணைக்களத்தினுடைய பொது முகாமையாளர் டிலாந்த பெர்னாண்டோ வலியுறுத்தியிருந்தார். அந்த விடயங்களும் இன்று பத்திரிகைகளிலே காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம், வடக்கு கிழக்கில் 72 உள்ளாட்சி சபைகளில் உட்கட்டுமான அபிவிருத்தி என்ற விடயம் ஒன்றும், அதேபோன்று பேருந்து பயணத்துக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. அதாவது தனியார் பேருந்து அதேபோன்று அரசு பேருந்துகளிலே ஆசன மட்டங்களுக்கு மாத்திரம்தான் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என்ற வகையிலாக நேற்று அந்த அறிவிப்பு விடப்பட்டது. அது தொடர்பாக இங்கு விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. முக்கியமாக நேற்று ஜாழ்ப்பாணத்தில் மாநகர சபைகளினுடைய முதல்வர்களுக்கான மாநாடு ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம், இலங்கையில் உள்ள மாநகர சபைகளின் முதல்வர்கள் பங்கு பெற்றும் ஒரு வருடாந்த மாநாடு ஜாழ்ப்பாண மாநகரத்தில் இடம்பெற்றது. இலங்கை உள்ளூராட்சி மன்ற ஒன்றியங்களின் ஏற்பாட்டில் இந்த மாநாடு இடம்பெற்றது. இதன் பொழுது பல்வேறுபட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். முக்கியமாக இலங்கையில் 24 மாநகர சபைகள் காணப்படுகிறது. இதில் 18 மாநகர சபை முதல்வர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். கொழும்பு, அக்கரைப்பற்று, நுபிரலியா, கல்முனை, பண்டாரவளை மற்றும் தெய்குபளை, கல்கசி ஆகிய மாநகர சபைகளுடைய முதல்வர்கள் இதில் பங்கு பெற்றவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர் நிகழ்வுகள் என்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. கோப்பை ஆசிரியர் கலாசாலையின் ஆசிரியர் நிகழ்வுகளும் கலாதிபம் மின்சஞ்சிக்கை வெளியீட்டு நிகழ்வும் இன்று இடம்பெறுவதான விடயம் ஒன்றும் இங்கு உதயன் பத்திரிகையில் காணப்படுகிறது. விழிப்புணர்வு நடைபயணம் என்ற விடயத்தை பார்க்கலாம், உடல் ஆரோக்கியத்துக்கும் சமூக விழிப்புணர்வுக்குமான நடைபயணம் கிளிநொச்சி இந்து கல்லூரியில் முன்பாக ஆரம்பமாகி நேற்று தினம் கிளிநொச்சி ராமநாதன் பாடசாலையிலே அது நிறைவடைந்திருந்தது. அந்த விடயம் தொடர்பாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம், முல்லைத்தீவு கடலில் அத்துமீறும் ரோலர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய ரோலர் படகுகளின் தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்தோடு பார்க்கலாம், அல்லைப்பட்டியில் ஆணின் சடலம் கரையொதுங்கியது. வேலனை அல்லைப்பட்டியில் உள்ள வெண்புற விநாயகர் ஆலய கடற்கரையில் ஆண் ஒருவரின் சடலம் நேற்று தினம் கரையொதுங்கியிருந்தது. அந்த கரையொதுங்கிய சடலம் இந்தியா ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு மீனவருடையது என்று சந்தேகப்படுகிறது. அவை தொடர்பான விடயங்கள் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இன்று தொடக்கம் பாடசாலைகளுக்கு இரண்டாம் தவணைக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு பிரீமியர் லீக் அணியின் சின்னத்தில் உருமும் புலிகள் போலீஸ் இராணுவம் எதிர்ப்பு என்ற விடயம் ஒன்றை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம், வலம்புரி பத்திரிகை அந்த விடயங்களை இங்கு செய்திகளாக்கி இருக்கிறது. அதாவது வல்வெடுத்துறையிலே ஒரு பிரீமியர் லீக் போட்டி ஒன்றின் பொழுது வல்லை உதப்பந்தாட்ட பிரீமியர் லீக் தொடர் நேற்று முதல் நாள் ஆரம்பமாக நிகழ்ந்தது. அந்த நிகழ்விலே அணியொன்றினுடைய கொடியிலே உருமும் புலிகளின் சின்னம் இருந்தமையால் இராணுவத்தினரும் போலீசாரும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். வல்வெட்டுத்துறை ஊரணி மைதானத்தில் இந்த உதைபந்தாட்ட தொடர் நேற்று ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அங்கே சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றுவதற்கோ அல்லது காட்சிப்படுத்துவதற்கோ அனுமதிக்க முடியாது என்று போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த தொடரின் போது அந்த சின்னம் பயன்படுத்த முடியாது என்றும் இராணுவத்தினரும் போலீசாரும் மைதானத்திலிருந்து சென்றதாக, அதாவது இந்த சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டு இராணுவத்தினரும் போலீசாரும் மைதானத்தில் சென்றதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது இந்த சின்னத்தை பயன்படுத்துவதற்கு இராணுவத்தினராலும் போலீசாரினாலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களும் என்று பத்திரிகைகள் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலைங்க தொடர்பாக பார்க்கலாம். ஆம் நேர்களை, ஒரு சில பத்திரிகைகளை பார்க்கலாம். நமது பார்வையிலே காலைக்கதிர் ஆசிரியர் கூறுகிறார், மீண்டும் கொரோனா அச்சம் என்று கூறுகிறார். 6-7 மாதங்களுக்கு மேல் கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் தொடங்கி இந்தியா வரை மூர்க்கமாக அச்சுறுத்திய சமயத்தில் இலங்கையில் அது கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கடி கழுத்துக்கு வராததால் மக்கள் கொஞ்சம் தளர்ந்து போனார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதில் தங்களை அறியாமலேயே அசமந்தம் காட்டத் தொடங்கினார்கள். நல்லூர் திருவிழா போன்ற பெரும் சனக்கூட்டங்கள் கூடியும் கூட கொரோனா கழுத்தை நெரிக்க வரவில்லை என்ற தைரியம் அலட்சிய போக்கு ஆகியவை அதனூடாக வளர்ந்து விட்டது. ஆனால் பதுங்கி இருந்த கொரோனா அரக்கன் மீண்டும் பாயத் தொடங்கிவிட்டான். சமூகத்துக்குள் மீளவும் தொற்று பரவும் ஏது நிலை அறியப்பட்டதும் அரசு உஷாரடைந்துள்ளது. மளமளவென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டும் ஆசிரியர் இப்பொழுது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் அங்கே தெளிவுபடுத்துகிறார். எனவே இரண்டு விடயங்களுக்கு நாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் காலைக்கதிர் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். ஒன்று, கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக மீண்டும் அரசினாலும் அதிகாரிகளினாலும் விடுக்கப்படும் கட்டுப்பாடுகள் பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கடியை தரலாம்.
அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீளவும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். வீண் நடமாட்டங்கள், சமூக ஒன்றுகூடல்களை முற்றாக தவிர்த்தல், சமூக இடைவெளியை பேணுவதில் உறுதியாக இருத்தல், அடிக்கடி கைகளை கழுவுதல் போன்ற பல விடயங்கள் உள்ளன. அவை பற்றிய தெளிவும் அறிவும் நம் மக்களுக்கு ஏலவே தாராளமாக உண்டு. திரும்பவும் கொரோனா பேரரக்கன் விடுத்துள்ள அச்சுறுத்தலை சமாளிக்க ஒன்றுபட்ட சமூகமாக எழுந்து நின்று அந்த சவாலை எதிர்கொள்வோம் என்று வலம்புரி ஆசிரியர் கேட்கிறார். நேர்களே, இந்த விடயங்களோடு நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியும் நாங்கள் நிறைவு கொண்ட நேரம் நெருங்கிய நேர்களை இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எங்களுடைய செய்தி ஆய்வாளர் கண்ணங்கநாயகம் வேல்தீன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி கீர்த்தனன். நேர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அதனடிப்படையில் நாங்களும் பத்திரிகை ஒரு பாலநிச்சியை நிறைவு கொண்ட நேரம் நெருங்கிய நேர்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சுகாதார அமைச்சினால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி எங்களுடைய நாளாந்த கடமைகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே கொரோனா தொற்றில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அறிவுறுத்தலுடன் இன்றைய பத்திரிகை ஒரு பாலநிச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.